தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் மேலும் 38 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் முழுவதும் இதுவரை 17,835 பேரிடம் இருந்து 21,994 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இன்று ஒரே நாளில் 2,739 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதில் ஒரு மருத்துவர் உட்பட 38 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இவர்களில் 34 பேர் ஒரே வகையான பாதிப்புடையவர்கள் என்று குறிப்பிட்ட அமைச்சர், மேலும் 2 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவித்தார். இன்று மட்டும் 37 பேர் சிகிச்சையில் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும், இதுவரை மொத்தம் 118 பேர் குணமடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். 21,994 இதுவரைக்கும் சாம்பிள் டெஸ்டட். சாம்பிள் வந்து எத்தனை நபர்களுக்கு என்பது இண்டிவிஜுவல்ஸ் நபர்களை பொறுத்த வரைக்கும் 17,835 நபர்களுக்கு நம்ம வந்து சாம்பிள் வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதுல இந்த ஒரு நாள் நேற்றிலிருந்து இன்று வரை சாம்பிள் டெஸ்டட் வந்து 2,739. ஒரு நாள் மட்டும் 2,739 அதிகமான சாம்பிள் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுல இந்த ஒரு நாள்ல இன்றைக்கு பாசிட்டிவ் கேஸுடைய எண்ணிக்கை வந்து 38 பாசிட்டிவ் வந்து சேம் சோர்ஸ் சிங்கிள் சோர்ஸ் 34.